வெல்கம் டு குக்கிங் யூமி. இன்றைக்கு செய்ய போகிற ரெசிபி அருமையான சுவையான கருப்பல் தான். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 3 கப் மைதா, தேவையான அளவு உப்பு, 1.5 டேபிள்ஸ்பூன் கருப்பல், 10 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1.5 டேபிள்ஸ்பூன் பட்டர், 1 முட்டை, 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட். இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். 1/2 கப் மிதமான சூடில் தண்ணி, இதை நாங்கள் பவுலில் விடுவோம். இதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், சர்க்கரை கரையும் கிடைக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஈஸை போடுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரையிடுவோம். ஈஸ்டை நல்லா கரைச்சாச்சு. இதை நாங்கள் மூடி வைப்போம் பொங்கும் வரைக்கும். பொங்கின அப்புறம் திறந்து பார்ப்போம். இப்போ திறந்து பார்ப்போம். ஈஸ்ட் நல்லா புளிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மேலே நுற மாதிரி வந்திருக்கு. இதுக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் மைதாமா. மில்க் பவுடர், உப்பு, எள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர், இதுக்கு நாங்கள் முட்டையை உடைச்சி ஊற்றுவோம். இதை நாங்க நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நாங்க இந்த மாவை கையால பிசைவோம். நல்லா சாஃப்டா வரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒட்டுற தன்மையாக இருக்கும். மாவை இப்போ உண்டுங்கள் உண்டா இப்படி கீழே தள்ளி விடுங்க. இப்படி வரணும். இப்படி தந்துட்டு பவுலுக்கு வச்சுட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பட்டர் இருக்கெல்லாம் அதில் ஒரு சிறிதளவு எடுத்து மேலே பூசி விடுங்க, காயாமல் இருக்கிறதுக்கு. மா பொங்கி வர்றதுக்கு நாங்கள் மூடி வைக்க போகிறோம். அதனால் மேலே மா காயக்கூடாது, அதுக்கு பட்டர் பூசி விடுங்க. இப்போ நாங்கள் துணியால் மூடி விடுவோம். மா பொங்கி வந்த பிறகு திறந்து பார்ப்போம். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு சைஸ் தேவையோ அதுக்கான அளவு உருண்டையாக எடுத்துக்கொள்ளுங்க.
எனக்கு அஞ்சு உருண்டை வந்திருக்கு. இதை நான் இங்கே சப்பாத்தி கட்டையில் போட்டு தட்டுமா வட்டமா. சப்பாத்தி கட்டையில் சிறிதளவு மாவை தூவி கொள்ளுங்கோ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ சப்பாத்தி கட்டை மேலே நான் உருட்டி வச்சுருக்கிற மாவை வைப்பேன். நான் வட்டமாக தட்ட மாட்டேன், கொஞ்சம் நீட்டாக வரக்கூடிய மாதிரி தான் தட்டுறேன். இப்படி தட்டிட்டு நீங்க கையால இப்படி அமர்த்தி விடுங்க. இப்ப நாங்க இதை சுட்டெடுப்போம். எலக்ட்ரிக் பேன்ல நான் இதை சுட போறேன். இனி இதுல நாங்க தட்டி வச்சுக்க நானே போடுவோம். இப்ப வேகட்டம் ஒரு பக்கம். இதுக்கு மேல நாங்க பூசுற பேஸ்டுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கி வச்சிருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், சிறிதளவு கொத்தமல்லியை சிறிதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை மூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறத காமிக்கிறேன். பட்டருக்கு நாங்கள் இஞ்சி பேஸ்ட்டை போடுவோம். நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகள் மூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி வைக்க நல்ல மணமா இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நாங்க வச்சுட்டு நானே பார்ப்போம். இப்ப மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். நல்ல மணமா இருக்கு, எள்ளுண்ட மணம் நல்ல மணமா இருக்கு. இப்ப திருப்பி பார்ப்போம். இங்க நல்லா வெந்துட்டு இதுக்கு மேலே நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டை பூசுவோம் ஒரு ப்ரெஸ்ஸால். பூசியாச்சு. இனி நாங்கள் இதை எடுப்போம். இப்போ எடுத்தாச்சு. இதை நான் உங்களுக்கு சுவை பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே நேர்களே, அருமையான சுவையான கருப்பல்லுனா ரெடி ஆகிட்டு. இது பட்டர் சிக்கன் பட்டர் பன்னீர் மசாலாவோட சாப்பிட மிகவும் அருமையாக இருக்குது. மீண்டும் ஒரு அருமையான சுவையான ரெசிபியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.